சொல்லி அந்த காரை எடுத்துட்டு போனது தெரியுமா ஒருத்தன். அவனோட அட்ரஸ் கேட்டு எத்தனை டைம் அங்கே வந்துருக்கு தெரியுமா? கார் யாருமே எடுத்துட்டு போகல சார். இல்ல சொல்றீங்க, கிரெடிட் கார்டு ஒருத்தன் கொரோனா சொன்னாரு, கொரோனா டைம்ல ஒருத்தன் இந்த மாதிரி வந்து பேங்க் வரைக்கும் போயிட்டு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு கொடாக்கு வாங்கினால வேகல செய்யற கார் வேந்தனே சொல்லி கொடுத்தா எடுத்துட்டு போயிட்டான். சரியா, எடுத்துட்டு போயிட்டு காரை ஒழிச்சு வச்சுட்டா திருடிட்டான மாதிரி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சிஎம்சிஎல் இருந்து எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்கோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் அடிச்சிருக்கோம். அடிச்சு சிஎஸ்ஆர் போன வாரம் சிஎஸ்ஆர் போட்டு அதாவது கிட்டத்தட்ட 3 வருஷமா காரை தேடிட்டு நிற்கணும். தேடிட்டு இருக்கும்போது பேங்க்குடைய மேனேஜர் வந்து போய் கேட்டிருக்காரு, யார்த்து கேட்டது கேட்டான், உங்க பேங்க்ல வந்து அட்ரஸை கேட்டு இந்த மாதிரி நீங்க வேலை செய்யறவங்க சொல்லி திருடிட்டு போயிட்டான், கார் இல்லை சொல்லி பேங்க்ல இருக்கவங்ககிட்ட கேட்டு அவங்க அட்ரஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அவங்க ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் அதுல வந்து எதுவுமே இல்லை அவனை கண்டுபிடிக்க முடியல சொல்லி அதுக்கப்புறமா தொடர்ச்சியா சிஎம் வந்து அத்தனை பேருக்கு பெடிஷன் எல்லாத்துக்குமே பெடிஷன் போட்டு கார் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கும். போலீஸே வந்து ஒரு கார் எங்கே இருக்குன்னு லொக்கேஷனில் போட்டு பார்த்து அவனோட செல் நம்பர்லேருந்து எல்லாமே முடங்கி முடங்கி போன ஒரு 3 வாரம் முன்னாடி திருப்பி அதை போய் பெடிஷனை எடுத்து பாருங்க பெடிஷன் எடுத்து திருப்பி அதை சிஎஸ்ஆர் போட்டு உயிர் தேடி கோயம்புத்தூர் இடத்துல அந்த எடுத்துகிட்டு போன இல்லையா கொடாக் மண்டலத்தில் வேலை செய்வாங்க எடுத்துகிட்டு போய் அவன் விற்றுட்டான். அதை பிடிச்சி ரெக்கவர் பண்ணி போன வாரம் தான் கார் எடுத்துகிட்டு வந்து சரியா. அது கேட்டல கொடாக்கு மகேந்திர பேங்க் எத்தனை இவனை போனீங்க? அங்கே இன்ஃபார்ம் நான் தான் வந்தேன், கார்த்திக் சார் தான் அவர்த்த வந்திருக்கேன். கார்த்திக் கார்த்திக்னு இருக்கார் இல்லைங்க சார்? கார்த்திக்னு வந்ததே 1 இயர் தான் ஆச்சு, அவர் உங்களை பார்க்கவே இல்லை. நான் பார்த்துட்டு இருக்கேன், அதான் கேட்குறேன். நான் எத்தனை டைம் வந்திருக்கேன்? கார்த்திக்னு ஒருத்தர் தான் சார் இருக்கு. அதான் அவர்த்தையும் வந்து 1 இயர் தான் ஆச்சு, அதனால தான் கேட்குறேன். ஏன்னா 1 இயராகவே என்கிட்ட நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க அவர் இது வரைக்கும் எந்த ரெஸ்பாண்டும் பண்ணல, பேங்க்குக்கும் வரல, எதுவுமே பண்ணல சார். வந்தாருன்னு சொல்லுங்க. இல்லை வரல, நான் இப்போ சொல்கிறேன், வரல வரல தெரியாம ஒரு நான் ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி எனக்கு தெரியாதவனு வச்சு ஆர்டர் பண்ண முடியுது. ஆர்பிட்ரேஷனுடைய ஆக்டே தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதன் மூலமா ஆர்டர் பண்றது தெரியுமா? அதுதான் ஆர்பிட்ரேஷன். ஆர்பிட்ரேஷன் தமிழ்ல என்ன சொல்லுங்க? ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனல் தமிழ்ல என்ன? தமிழ் என்ன என்ன
என்னுடைய தனித்த இசைவு தீர்ப்பு நடுவர் நீங்க சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணீங்களா? அப்புறம் என்ன அப்புறம் இது குப்பை பேப்பர், நீங்க அவற்றை போய் சொல்லுங்க, இது குப்பை பேப்பர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்பிட்ரேஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணா அது ஆர்டர் சரியா? டிஸ்ட்ரிக்ட் டிஜே கொடுக்கற அளவுக்கு வேல்யூ ஆனது புரிஞ்சா இல்லையா? ரெண்டு பேர் சேர்ந்து அப்பாயின்மெண்ட் கோர்ட் அக்செப்ட் பண்ணி கோர்ட் வந்து ஈபி பெட்டிஷன் ஏத்துக்கிறோம் தான் சொல்லிருக்கு சபா. ஆமா, அது எப்படி கோர்ட் ஒரு இன்வாலிடா ஆர்பிட்ரேஷன் சார்? நீங்க ரெண்டு மூணு சார் எந்த ஒரு நிலை இன்னைக்கு வந்திருக்கீங்க பிரபன் சார்? எப்படி வருது பட்டி வெட்டி மாதிரி? பட்டி வெட்டி மாதிரி வருது. திருப்பி வைங்க, திருப்பி வைங்க. அவங்களும் எடுக்கூடாது.